என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவோட ஆசீர்வாதம் நாம் எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பாக நாம் எல்லாருமே மற்றவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். பாபா நம்மளை நல்லபடியாக வச்சுருப்பார். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். நீ மற்றவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பாபா சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன், ஒரு 6:30 ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஆரம்ப காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த சந்தேகம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல. அந்த அம்மா காலையில் ஃபோன் பண்ணி, சாயன்னா நான் 3 மாதமாக தான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சுக்கிறேன். பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து சில சந்தேகங்கள்லாம் வருது. எல்லாருமே என்னை போட்டு குழப்பறாங்க. பாபா ஒரு முஸ்லீம்ன்றாங்க. ரெண்டாவது அவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. அவர் ஒரு சித்தர் மாதிரி, சித்தர் கூட இல்லை, அவர் ஒரு பைத்தியக்காரன் தான். அவர் வீட்டில் வச்சு கும்பிட்டா நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாது, நம்ம குலதெய்வம் நமக்கு உதவி செய்யாது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் வெளியே போயிடும். இப்படி என் மனசை போட்டு பயங்கரமாக குழப்பறாங்க சார். நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு பாபாவை பற்றி தெரியாத அந்த சாய் சகோதரி கேட்டது உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை. அது உண்மைதான். அது ஆரம்ப காலத்தில் நானே அந்த அவஸ்தப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறதா உங்களுக்கு? பாபாவை கும்பிட்டால் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு போயிடுமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் கோச்சிக்கு வெளியே போயிடுமா? இந்த சந்தேகம் இருப்பவங்க கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பாபா எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார் என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ராமச்சந்திரர் அவருடைய ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் படிச்சிடுறேன். ஒரு சாய் சகோதரி அனுப்பின புத்தகத்தில் இருந்த இது அதை மட்டும் படிச்சிடலாம். ராமச்சந்திரர் புனேயில் பிறந்தவர். அவருடைய தந்தையார் இராணுவத்தின் கணக்கு பிரிவில் பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் அகல்கோட் சுவாமி சமர்த்தர் மிகவும் பிரபலமானவர். ராமச்சந்திர பிள்ளை அவர் என்ன பண்ணுவார்னா, அகல்கோட்டில் இருக்கிற சமர்த்துவர், அந்த சாமியார் பேர் சமர்த்துவர், அவர் மேலே ரொம்ப தீவிரமான விசுவாசமாக இருக்கிறவர். அவரை எப்பவுமே இவங்க கும்பிட்றவங்க. ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ராமச்சந்திர பிள்ளை அப்பாவும் அவரும் ஒரு தந்தி வருது. அவர் வந்து சமாதி ஆகப் போகிறார். அவர் உடல்நிலை இல்லாமல் இதோட அவர் சமாதி ஆக போகிறாரு. எனவே நீங்கள் வந்து அவரை பார்க்கலான்னா இவங்களுக்கு அவர் வணங்குற தெய்வம் போல, எனவே இவங்க பார்க்கலான்னு அவங்க அப்பாவும் பிள்ளையும் போகும்போது இவருடைய நண்பரான லக்ஷ்மண் பண்டிட் நானா ஜோஷிக் ராக்கே லக்ஷ்மணன் பண்டிட் இவங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டு போவாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே இந்த 4 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பாத யாத்திரை போய் தரிசனத்துக்கு போவாங்க, ஆலய தரிசனத்துக்கு போவாங்க, முக்கியமான இடத்துக்கெல்லாம் இவங்க 4 பேரும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போவாங்க. இந்த 4 பேருமே சமர்த்தர் என்ற அந்த சாமியாரை கும்பிட்றவங்க. அவரும் அந்த காலத்தில் மிக பெரிய பிரபலமான மிக சாமியார் அவர். ராமச்சந்திர பிள்ளை அப்பாவும், நாங்கள் இது மாதிரி பார்க்க போகிறோம், நீங்கள் வரீங்களா, இந்த மாதிரி அவர் வந்து உயிர் போக போதான், அதனால் நம்ம இப்பயே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும், ராகேவும் பண்டிட் ஜோஷியும், 4 பேரும் கிளம்பி போகிறாங்க. நேராக போனவுடனே அந்த அவரை சமர்த்தன்ற சாமியாரை பார்க்குறாங்க. அப்போ சொல்வார் அவர், அங்கே போயிட்டு ராமச்சந்திர தந்தை சொல்வார், மகாராஜ் தாங்கள் இல்லாவிட்டால் தாங்கள் அனாதையாகி விடுவோம், எனக்கும் என் மகனுக்கும் யார் தஞ்சம் அளிப்பார்கள் என்று கேட்டார்கள். அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் தஞ்சம் அளிப்பா, எங்களுக்கு யார் எங்களை பாதுகாப்பா என்று அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்போ சுவாமி சமர்த்தா அவருடைய பாதுகையை தூக்கி எறிந்து, இவற்றை வழிபடுங்கள், நீங்கள் அகமது நகர் ஜில்லாவில் சீரடி என்னும் கிராமத்தில் என் அவதாரத்தை காண்பீர்கள். நீங்கள் என்னிடம் கொண்டுள்ள அன்பையும் பாசத்தையும் அவரிடம் செலுத்துங்கள். இங்கு எப்படி அடிக்கடி வந்து செல்கிறீர்களோ அதே போல் அங்கேயும் செல்கள் என்றார். இவங்க நேராக அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. அந்த சாமியார்கிட்ட பேசும்போது, நீங்கள் இல்லாமல் எங்களால் எப்படி இருக்க முடியும், இனி நான் உங்களை எப்படி தான் பார்ப்பேன்னொன்னே. அவர் தன்னுடைய பாதுகையை எடுத்து கையில் கொடுத்து, இதை கும்பிட்டுக்கணுன்னு வாருங்க, நீங்கள் அகமது ஜில்லாவில் இருக்கிற சீரடி கிராமத்துக்கு போங்க, அங்கே என்னுடைய உருவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னோடனே இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். யார்ராதுன்னா சத்குரு சாய்பாபா சீரடியில் இருக்கிறார் என்பதை இவங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். இவங்க சரி உடனே அவரே சொல்லிட்டாரே, நாம் உடனே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே சீரடிக்கு கிளம்புறாங்க. இந்த 4 பேருமே 4 பேரும் போகிற வழியில் பாபாவை பற்றி இப்போ எப்படி அந்த சகோதரிக்கு சொன்னாங்களோ, இல்லை எனக்கு அந்த மனசில் தோணுச்சோ, அதே போல் இந்த 4 பேருக்குமே
அந்த ஒரு விஷயம் தோணுது. ட்ரெயினில் போகும்போது, நடந்து போகும்போது, இந்த மாதிரி சீரடிக்கு போகிறோம், எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சீரடிக்கு போகிறோம், இதுமாரி எங்கள் சாய்பாபா ஒருத்தர் இருக்கிறாமே அவர் தரிசனம் பண்ண போகிறோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஏன் அங்கே போகிறீங்க, அவர் ஒரு பைத்தியக்காரன், அவனை ஏன் பார்க்க போகிறீங்க அப்படின்வாங்க. ஒரு சில பேர், அவர் மசூதியில் இருக்கிறார், அவர் முஸ்லீமு, நீங்கள்லாம் இந்து மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த அவரை போய் பார்க்காத வேலை, அவரால் பார்க்க வேணாம்னு சொன்னோடனே. ஆனாலும் இந்த ராமச்சந்திர பிள்ளையும் அவங்க அப்பாவும் நம்மளுடைய நாம் வணங்கி வந்த அந்த சமர்த்தர் சாமியார் சொல்லிட்டார், எனவே நாம் போய் அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி நாலு பேரும் போவாங்க. இந்த ராகேவும் ஜோஷி லக்ஷ்மணன் பண்டித்துவம் மனசுக்குள்ளே ஒரு ஊசலாட்டம் ஆகிடுது. என்னடா அது, எல்லாம் இவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, பைத்தியக்காரன்றாங்க, ஒருத்தர் முஸ்லீம்ன்றாங்க, ஒரு முஸ்லீமை போய் நம்ம எப்படி, முஸ்லீம் பக்ரியை போய் நம்ம எப்படி தலை வணங்கி கும்புறது சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு போய்கினே இருக்கிறாங்க. சீரடியை சென்றடைந்து அவர்கள் பாபாவை தரிசிக்க சென்றபோது அற்புதமான காட்சி, ஒரு அற்புதமான காட்சி அவருக்கு தோணுது. யாருக்கு, ராமச்சந்திர பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கும் மிகப்பெரிய அற்புதமான காட்சி ஒன்று தோணுது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிற பாபாவை பார்த்தோன்னே அவங்க பாபாவாக காட்சி தெரியல. சமர்த்தர், இவர் கும்பிட்டு போனாங்க சாமியார், அவரை போலவே அவர் காட்சி கொடுத்தாராம். இவங்க ரெண்டு பேரும் ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அவர் சொன்னார், நான் திருப்பி இங்கே இருப்பேன், இங்கே வந்து பார்த்தா பாபா பக்ரி பைத்தியக்காரெல்லாம் சொன்னாங்க, ஆனால் இவர் பார்த்தா சமர்த்தர் நம்ம வணங்குற தெய்வம் போலவே காட்சி எடுத்தவொடனே பாபா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நீ என்ன எப்படி நினைக்கிறியோ நான் அந்த உருவத்திலேயே நான் உனக்கு காட்சி கொடுப்பேன்னொன்னே அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயினில் வரும்போதே சொல்லுவாங்க, நீ ஒன்றா உங்கள் சமர்த்த சாமியார் உங்கள் ரெண்டு பேரையும் தான் போய் பார்க்க சொன்னார், நாங்கள் போய் அவரை ஒரு முஸ்லீமை தலை வணங்கி படைக்க மாட்டோம், அதான் அவர் பைத்தியக்காரன் வேறு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து உயர்கலத்தில் பிறந்தவங்க, எனவே நாங்கள் ஒருபோதும் அவர் முன்னாடி தலை வணங்கி கும்பிட மாட்டோம்னு சொன்னோன்னே பாபா எல்லாம் தெரிந்த சத்குரு இவர்கள் பேசி வந்ததையும் அறிஞ்சிருப்பார். உடனே என்ன, அவங்க வந்து பாபா வணங்கவே மாட்டாங்க. நேரம் என்ன பண்ணுவார் பாபா, பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு, அதுவும் அந்த வேப்ப மரத்தில் இலையை கொஞ்சம் பிச்சுக்கின்னு வாங்குவாங்க. நேராக பாபா என்ன பண்ண, பாபா சொன்ன ஆள் நேராக போய் ஒரு இணுக்கு இலையை பிச்சுக்கின்னு வந்து கையில் கொடுப்பாங்க ஒரு கொத்து. ராமச்சந்திர பிள்ளைக்கும் அவருடைய ராமச்சந்திர பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு இலையை பிச்சு கையில் கொடுப்பார், இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னொன்னே கூட வந்திருக்கிறவங்களையும் கூப்பிட்டு, நீங்கள் உயர்கலத்தில் பிறந்தவங்க, என்னெல்லாம் வணங்க மாட்டீங்க, இந்தாங்க என்னுடைய பிரசாதம் சொல்லிவிட்டு இன்னொரு கொத்து பிரித்து அவர் கையில் கொடுப்பாங்க இலையை, வேப்பிலையை ரெண்டு பேருக்கும் கொடுப்பார் ஒரே இலையை அந்த ஒரே கொத்துலேருந்து பிரித்து. ராமச்சந்திர பிள்ளையும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, அதை மென்று சாப்பிடுவாங்க. வேப்பிலைனாவே பொதுவாக கசக்கும், ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அந்த வேப்பிலை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடும் போது. அவங்க வேப்பிலையை கையில் கொடுத்தது நல்லா எல்லாத்தையும் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க, பெருசாக வேப்பமே வரும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க உண்மையிலே ஆச்சரியமான விஷயம், இவங்கக்கிட்ட கொடுப்பாங்க, பண்டிட்டுக்கிட்டேயும் ராகேக்கிட்டேயும் கொடுத்த வேப்பிலை வாயில் ஒரு இலை தான் வைப்பாங்க. கசப்பு கசப்புனா சாதாரண கசப்பு இல்லை, வாந்தி வர அளவுக்கு கசப்பு எடுத்து உடனே கீழே துப்பிடுவாங்க அவங்க. உடனே பாபா சொல்வார், உங்கள் எண்ணம் போலவே இந்த வேப்பிலையும் இருக்கும், நீங்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நீங்கள் எப்படி நினச்சிங்களோ இந்த வேப்பிலை உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என்னை நம்பி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த வேப்பிலையும் இனிப்பாக மாறக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கும், காரணம் என் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையோடும் என்னை யார் அணுகுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இந்த வேப்ப இலை கசப்பை எப்படி இனிப்பாக மாறியதோ அதை போல மாற்றக்கூடிய சக்தி கொண்டவன் நான் என்று அவர்களுக்கு சொல்லுவாங்க. உடனே இதில் இன்னொரு விஷயத்தையும் அந்த ராமச்சந்திர பிள்ளைக்கு உணர்த்துவார், இவங்க வணங்குற சமர்த்த சாமியார் அவர் என்ன பண்ணுவார்னா, யார் போனாலும் அந்த வேப்ப மரத்துலேருந்து பிச்சை இலை கொடுப்பார், அதுவும் இனிப்பாக இருக்கும். தான் வணங்குற அதே சாமியார் போல தனக்கு அவருடைய நிகழ்ச்சி போல ஒரு உணர்த்தி தன்னை தன்னுடைய அடியவராளாக பாபா ஏற்றுக்கொண்டார் என்பதை அவர் உணர்ந்து அவங்க காலில் விழுவாங்க. கூட போன பண்டிட்டும் ராகேவும் இந்த ஒரு அதிசயத்தை பார்த்து தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து அவர்களும் பாபா கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சார்கள். எனவே பாபா கிட்ட இப்படி பல பேர் சொல்வதை கேட்டு ஒரு ஊசலாட்டத்தோடு இருப்பவர்கள், தன்னுடைய குலதெய்வம் நம்மளை விட்டு விட்டு ஓடிடுமா, இல்லை நாம் வணங்குகின்ற பெருமாள் சிவன் ராமர் பிள்ளையார் இவங்கெல்லாம் நம்ம வீட்டை விட்டு ஓடிடுவாங்களா, அப்படி பலருக்கு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அந்த சந்தேகமே வேண்டாம். சத்குருவை நாம் சிவனாக பார்த்தால் சிவனாக தெரிவார், குலதெய்வமாக பார்த்தால் குலதெய்வமாக தெரிவார்.
ராமராக பார்த்தார், ராமராக தெரிவார். இது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பலருக்கு இந்த அனுபவமே ஏற்பட்டிருக்கு. எனவே மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டாம். உள்ளத்தில் பரிபூர்ணமாக சத்குருவை நிலைநிறுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை வேப்ப இலை எப்படி இனிப்பாக மாறியதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களும் அப்படியே மாறி இன்பமாக மாறும் என்பதை 100% நீங்கள் உணர முடியும். எனவே மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டாம். சத்குருவிடம் பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எப்போதும் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றித் தருவார். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.